வணக்கம் விசை, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வருஷத்துக்கான குறுவை நெல் ரகங்கள் பற்றி தான் பார்க்க போறோம். குறுவை நெல் ரகத்தில் அதோட சிறப்பு பண்புகள் என்ன, அதோட மகசூல் எவ்வளோ வரும், அதோட வாழ்நாள் எவ்வளவு, அந்த மாதிரி இதுகளை பற்றி பார்க்க போறோம். அடுத்தது வந்து குறுவை நெல் ரகத்தில் சன்னா ரகமும் இருக்குது, மோட்டார் ரகமும் இருக்குது, அது ரெண்டை பற்றியும் பார்க்க போறோம். சன்னா ரகத்தில் என்னென்ன நெல் ரகங்கள் இருக்குது, அதே மாதிரி மோட்டார் ரகத்தில் என்னென்ன நெல் ரகங்கள் இருக்குது, அது குண்டு நெல் என்னென்ன நெல் ரகங்கள் இருக்குது அப்படிங்கிற பற்றியும் அதோட சிறப்பு அம்சங்கள் பற்றியும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம விவசாய பிக்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. குறுவை நெல் ரகம்னாவே மேக்ஸிமம் வந்து 110 120 நாள் வயசு கொண்ட ரகங்கள் தான் மேக்ஸிமம் பயிர் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து 110 நாள் தான் குறுவை நெல் ரகம், அதாவது வந்து ஷார்ட் டியூரேஷன் வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 125-130 நாள் போயிடுச்சுன்னா, 130 நாளைக்கு மேலே தாண்டிச்சானாவே அது வந்து மீடியம் டியூரேஷனில் வந்துடும். 150 நாள், 140 நாள் போயிடுச்சுன்னா அது லாங் டியூரேஷனில் வந்துடும். இப்போ ஷார்ட் டியூரேஷனும் வரும், இந்த குறுவை நெல் ரகத்தில் மீடியம் டியூரேஷனும் வரும், ரெண்டுமே வந்து கலந்து வரும். மேக்ஸிமம் வந்து ஷார்ட் டியூரேஷன் வெரைட்டியாக தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து குறுவையில் வந்து ஷார்ட் டியூரேஷன் வெரைட்டி தான் ஃபார்மர் ரொம்பவே வந்து விரும்புவாங்க. கம்மியான வயசு இருக்கணும், கம்மியான வயசில் நெல்லும் சாயக்கூடாது, அந்த மாதிரி வந்து நிறையா வந்து எதிர்பார்ப்பாங்க. நிறைய பண்புகள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கும், அதே மாதிரி வந்து குறைந்த நாளில் வந்து நல்ல மகசூல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி பண்புகள் உள்ள ரகங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல பார்க்கறக்கிற ரகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ASD 16, இது வந்து குண்டு நெல். இதோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 110 நாள் வயசு கொண்டது. இதோட மகசூல் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெக்டருக்கு 5600 கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும். இது வந்து குண்டு நெல், இட்லி அரிசி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதில் சேர்ந்தது. இதோட ரெசிஸ்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் இதுக்கு எதிர்ப்பு சக்திலாம் இல்லை. இந்த நெல் வந்து முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் பயிர் விளைஞ்சதுக்கப்புறம் இந்த நெல் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்படியே படுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ASD 16 பயிர் பண்ணுற விவசாயிகள் நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் ஈல்டெல்லாம் நல்லா வரும். நெல் படுத்துரும், நெல் படுத்துருச்சுனாவே பார்த்தீங்கன்னா பெருசாக மகசூல் வராது, நல்லா ஈல்டு வர மாதிரி இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா மகசூலில் பார்த்தீங்கன்னா கைவிட்டுரும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இதில் இருக்குது. ஆனால் வந்து குண்டு நெல், நெல் வந்து ஆரம்பத்துலேருந்தே நல்லா வரும். இந்த கோடை பருவத்தில் வர நோய்கள் பூச்சிகள் என்னங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம், கண்டிப்பாக சொல்கிறோம். ஏன்னா வந்து கண்டிப்பாக இந்த டைம் வந்து பெரிய பிரச்சனை வரும், பூச்சி தாக்கங்கள் தான் அதிகமாக வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்தது வந்து TPS 5, திருப்பதி சாரம் 5, இந்த நெல் ரகம் வந்து தாராளமாக பயிர்க்கலாம். இதுவும் வந்து குண்டு நெல் தான். இதோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 120-125 நாள் வயசு கொண்டது. இது வந்து குறுவைக்கு வந்து பயிர் பண்ணுறது சிறந்த ரகம். இதோட மகசூல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெக்டருக்கு வந்து 6300 கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. அடுத்தது வந்து இந்த நெல் ரகம் சாயுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த நெல் ரகம் சாயாது. இந்த நெல் ரகத்தில் பூச்சி தாக்கம் நோய் தாக்கம்லாம் வந்து மீடியமாக தான் இருக்கும், குருத்துப்பூச்சி கம்பல்சரி வரும். எல்லா ரகத்துலேயுமே கோடையில் போடுற ரகங்கள் எல்லாத்துலேயுமே குருத்துப்பூச்சி பயங்கரமாக வரும். குருத்துப்பூச்சி கண்டிப்பாக வந்து கரெக்டான டைமிங்கில் மருந்து அடித்ததாக ஆகணும், அல்லது பூர்ணம் போட்டு இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். நோய் தாக்கங்கள் வந்து இந்த டைம் வந்து தொடர்ந்து நம்ம நெல் பண்ணுற வழிகளாக இருந்தால் அழுகல் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக மருந்து அடித்தோம்னா அதையும் கொண்டாந்துடலாம். அதுக்கு அடுத்து வந்து நிறையா ரகங்கள் இருக்குது, அந்த ரகத்தோட பேர், அதோட குணாதிசயங்கள், அதோட ஈல்டு எவ்வளோ வரும், அதோடய வயசு எவ்வளோ, அதை மட்டும் வந்து ஷார்ட்டாக அப்படி பார்த்துட்டே போவோம். அது என்னென்ன ரகங்கள்னு பார்த்தீங்கன்னா, ADT 36, இந்த நெல் ரகம் வந்து 110 நாள் வயசு கொண்டது. இது வந்து ஒரு ஹெக்டருக்கு 4000 கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும். இதுவும் வந்து சன்னா ரகம் தான், சன்னா ரகம் மாதிரி கொஞ்சம் மீடியமாக இருக்கும். சாப்பாட்டுக்கு இந்த நெல் ரகம் வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அடுத்தது வந்து ADT 37, இந்த நெல் ரகம் வந்து 105 நாள் வயசு கொண்டது. இதோட மகசூல் வந்து 6200 கிலோ வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு மகசூல் கிடைக்கும். இது வந்து குண்டு நெல், குண்டு நெல் தான் இட்லி அரிசியில் சேர்ந்தது. இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு பெரும்பாலும் பயன்படுத்த முடியாது. அதுக்கடுத்து வந்து ADT 43, இது வந்து 110 நாள் வயசு கொண்டது. இது வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து 5900 கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. இதுவும் வந்து சன்னா ரகத்தை சேர்ந்து, மீடியமாக இருக்கும், நெல் கொஞ்சம் நீளமாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் சாப்பாட்டுக்கு இந்த நெல் ரகம் வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து ADT 45, இந்த நெல் ரகம் வந்து 110 நாள் வயசு கொண்டது. இது வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து 6100 கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும். இதுவும் வந்து சன்னா ரகத்தில் சேர்ந்து மீடியமாக சிலிண்டராக தான் இருக்கும், நெல் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் குண்டு நெல் வராது, சன்னா ரகத்தில் தான் வரும். அடுத்தது வந்து ADT 47, இது வந்து 118லேருந்து 120 நாள் வயசு கொண்டது. இது வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து 6200 கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும். இது வந்து சன்னா ரகம் மாதிரி தான், மீடியமாக வந்து சிலிண்டராக தான் இருக்கும்.
ரொம்ப வந்து குண்டு நெல் மாதிரி இருக்காது, சன்னார் ரகத்தில் தான் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து தனியார் நெல் ரகங்கள், அதில் வந்து ஒரு ரெண்டு ரகம் மட்டும்தான் பற்றி பார்த்துருக்கோம். ஏன்னா ரெண்டு ரகம் வந்து பயிர் பண்ண ஃபார்மர்ல வந்து எல்லாருமே சொல்கிறாங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த நெல் ரகங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் என்னென்னா எம்பிஆர் 404, அடுத்தது வந்து எம்பிஆர் 404 ப்ளஸ், இது ரெண்டுமே இந்த 404 தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் வந்து ப்ளஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த 404 இருக்கிற சின்ன சின்ன மைனஸ் எல்லாமே வந்து இந்த ப்ளஸ்ல வந்து சரி பண்ணியிருக்காங்க. அதோட வாழ்நாள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120-125 நாள் வயசு கொண்டது. இதுக்கு வந்து குறைந்த அளவு தண்ணி இருந்தாலே போதும், அதிகமான தண்ணி தேவைப்படாது. வறட்சியான ஏரியாக்களை இது வந்து தாராளமாக பயிர் பண்ணலாம். அதே மாதிரி வந்து நெல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், சன்னாரகத்தில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அரிசி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கோ 51 நெல் பார்த்துருக்கோம், கோ 51 நெல் மாதிரியா இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் நெல் கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஆனால் அது வந்து டிஎன்சி டிபிசியில் பார்த்தீங்கன்னா சன்னாரகத்தில் தான் எடுப்பாங்க. நெல் சாயாது, 100% நெல் சாயாது. அதுக்கடுத்து வந்து இதோட மகசூல் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு வந்து 45-50 குவிண்டால் வரைக்கும் மகசூல் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஒரு குவிண்டால்லாம் 100 கிலோ அப்படின்னா கால்குலேட் பண்ணிக்கோங்க, 4500-5000 கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. இது வந்து இதே தான் வந்து எம்பிஆர் 404 ப்ளஸ்லையும் இதே மகசூல் எல்லாமே வந்து சேமாக தான் வரும், இதை விட கொஞ்சம் அதிகமாக வரும். ஆனால் இதை விட அதில் நோய் தாக்கங்கள் பூச்சி தாக்கங்கள்லாம் கம்மியாக இருக்கும். இதில் வந்து ரெசிஸ்டன்ட்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பூச்சி தாக்கங்கள் நோய் தாக்கங்கள் வராது அப்படிங்கிறாங்க. ஆனால் குருத்து பூச்சி தாக்கம் வந்து இதில் வந்து அதிகமாக தான் இருக்குது. அதனால் குருத்து பூச்சி வந்து கம்பல்சரி மருந்து அடிச்சிருங்க. குருத்து பூச்சி வராது, பூர்ணம் போட்டால் வராது, மருந்து அடித்தா வராது அப்படின்னு சொல்லி எதுவும் வந்து இது பண்ணிக்கிறாமல் குருத்து பூச்சி வந்து அந்த டைமிங்கில் கரெக்டாக மருந்து அடிங்க. அதை பற்றி அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக வரும். அதுக்கு அடுத்து வந்து அதே மகேந்திர கம்பெனியில் 606 ப்ளஸ் எம்பிஆர் 606 எம்பிஆர் 606 ப்ளஸ் இந்த ரெண்டு இந்த ரகத்தில் இங்கே எது வேணாலும் பயிர் பண்ணலாம். இதில் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 404 ப்ளஸ் மாதிரி 606 ப்ளஸ் இந்த 606 இருக்க சின்ன சின்ன மைனஸ் எல்லாம் சரி பண்ணி 606 ப்ளஸில் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த நெல் வந்து என்ன நெல்ன்னு பார்த்தீங்கன்னா சன்ன ரகம். நிறைய ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா இந்த நெல் வந்து 1800-2000 அந்த மாதிரி வந்து எடுத்துட்டுருக்காங்க, நல்லா ரேட்டு போகுது அப்படிங்கிறாங்க. நிறைய ஃபார்மர் வந்து நம்மள்ட்டே பார்த்தீங்கன்னா சீடு நிறைய பேர் கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க, ஏன்னா அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. இதோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100-110 நாள் வயசு கொண்டது. இதுவும் வந்து தண்ணி கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு வந்து வறட்சியை தாங்கி வரக்கூடியது. சன்னா ரகம் நெல் வந்து சாயாது, முக்கியமானது அதான் நெல் சாயாது. அதுக்கப்புறம் வந்து இதோட மகசூல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு வந்து 5000-5500 கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும் அப்படின்றாங்க. இதில் வந்து பிஎல்பி இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. ப்ளஸ் போட்டிங்கன்னா ப்ளஸ் இல்லாததில் வந்து பிஎல்பி வருது. ப்ளஸில் வந்து பிஎல்பி இதெல்லாம் வந்து வரும், ஆனால் அந்த ரெசிஸ்டண்ட்டாக டாலரண்டாக வளரும், அதை எதிர்த்து அதை வந்தாலுமே அந்த பாதிப்பை வந்து பெருசாக எடுத்துக்கிறாங்க, ரெசிஸ்டண்ட்டாக வளரும் அப்படிங்கிறாங்க. ஓரளவுக்கு வந்து தனியார் கம்பெனியில் கொடுத்துருக்கறதுல வந்து அவங்க சொல்கிறது வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. ஆனால் அந்த குருத்து பூச்சி இதுவெல்லாம் வந்து பெரிய அளவில் கேட்கல. குருத்து பூச்சிக்கு நீ கம்பல்சரி மருந்து அடித்து தான் ஆகணும். குருத்து பூச்சிக்கு வந்து என்ன மருந்து அடிக்கணும், என்ன மாதிரி குடும்பம் போடணும் அப்படிங்கிறத, கம்மியான வழியில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ரகங்கள் எல்லாமே நீ வந்து தாராளமாக வந்து இந்த குருவைக்கு வந்து பயிர் பண்ணலாம். இதில் வந்து இந்த தனியார் நெல் ரகங்கள் கிடைச்சா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஆனால் அந்த தனியார் நெல் ரகங்கள் வந்து சன்னா ரகம்னு பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து எம்பிஆர் 606 ப்ளஸ் கிடைச்சா பண்ணுங்க, இல்லை 606 கிடைச்சாலும் பண்ணுங்க. அதே மாதிரி அதை விட கொஞ்சம் நான் கொஞ்சம் சன்னாரகத்திலே டிஎன்சி டிபிசியில் போடுற மாதிரி பண்ணுங்கன்னா எம்பிஆர் 404 பண்ணுங்க, அல்லது வந்து எம்பிஆர் 404 ப்ளஸ் இது ரெண்டில் எது வேணாலும் பண்ணுங்க. இதுவும் வந்து நல்லா இருக்கு. அடுத்தது வந்து மேலே சொன்னது எல்லாமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அதாவது டிஎன்ஐயில் கண்டுபிடிச்ச நெல் ரகங்கள். இந்த ரகங்கள் எல்லாமே மீடியமாக வந்து பண்ணலாம். குண்டு நெல்னா மேக்ஸிமம் வந்து டிபிஎஸ் 5 பண்ணுங்க. டிபிஎஸ் 5னா நெல் சாயாது, நல்லா ஈல்டு கிடைக்குது. மினிமம் வந்து ஏக்கருக்கு 40-45, மினிமம் வந்து 70-75 கிலோ மூட்டையே 40-45 மூட்டை வரைக்கும் நல்லா ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிஎன்சி டிபிசியில் போடுறவங்களே 80-90 மூட்டை வரைக்கும் மூட்டை ஈல்டு வருது அப்படிங்கிறாங்க. அந்த டிஎன்சி டிபிசியிலாம் போடுறாங்க 40 கிலோ மூட்டை வரும், அது போடுறதே பார்த்தீங்கன்னா 80-90 மூட்டை எங்களுக்கு ஈல்டு வருது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் ஃபார்மர் வந்து நிறையா வந்து டிபிஎஸ் 5 அதாவது திருப்பேச 5 வந்து பெருமையாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம ஏரியாக்கள்லேயே நிறைய பேர் அதுதான் நடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா அந்த ரகங்கள் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க.
அதனால குண்டுனா டிபிஎஸ் அஞ்சினாருங்க. சன்னாரகம்னா முடிஞ்ச அளவு வந்து மஹேந்திரா கிடைச்சிச்சுன்னா மஹேந்திரா பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம டிஎன்இல இருக்கிற ரகம் ஏடிடி 36 அது பண்ணலாம். அல்லது வந்து 37 வந்து கொஞ்சம் குண்டு 43 பண்ணலாம். ஏடிடி 43, ஏடிடி 45, ஏடிடி 47 இது எல்லாமே ஓரளவுக்கு சன்னாரங்கள். இதுகளும் கிடைச்சாலும் பண்ணுங்க. ஆனா இது எல்லாம் சாயமா என்னன்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு வந்து அந்த நம்ம கொடுக்குற சத்துக்களை பொறுத்து கண்டிப்பா வந்து சாயிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஆனா டிபிஎஸ் வந்து சாயாது. நம்ம கொடுக்குற நைட்ரஜன் வந்து ரொம்ப முக்கியமானது, கரெக்டான அளவுல கொடுக்கணும். சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன். நம்ம விவசாய பிரிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி விவசாயிகள், வாழ்க தமிழ்.